ஹோப் டிவி நிர்வாகத்தினர் ஊழியர்கள் அத்தனை பேர் கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலும் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சரி, சற்று நேரம் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4:14. நான்கு 13 வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற படிப்பினாலே, என்னை பலப்படுத்துகிற என்னுடைய பாட்டு சாலந்தினாலே, என்னை பலப்படுத்துகிற எனக்கு காணிக்கையிலே சப்போர்ட் பண்ற என்னுடைய மக்களினாலே, என் சபை விசுவாசிகளினாலே அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கைகளை தட்டி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. என்னுடைய டேபிளுக்கு நேரம் இந்த வசனத்தை தான் வச்சிருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உம்முடைய கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படிக்கு என்ன நம்பவில்லை, என் படிப்பை நம்பவில்லை, என் நாலேஜை நம்பவில்லை, என்னுடைய வேத பட்ட படிப்பை நம்பவில்லை, நானோ வென்றால் என் ஆண்டவராகிய கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கைகளை சட்டி அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு இட்ட வார்த்தையும், தாவீது கிட்ட வார்த்தையும், யோபுவை காப்பாற்றிய கர்த்தருடைய கிருபையும், யோசேப்பை காப்பாற்றிய கர்த்தருடைய வார்த்தையும், இதோ தானியேலுக்கு வெளிப்படுத்தின வார்த்தையும், இயேசு கிறிஸ்து மேல் இருந்த வார்த்தையும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த வார்த்தையும், மனோவரோஸ் உனக்கு இருந்த வார்த்தையும் மாற்றமில்லாத வார்த்தை. கைகளை தட்டி, அவங்களுக்கு வேற வார்த்தை, நமக்கு வேற வார்த்தை இல்லை. அவர்களுக்கு அந்த வார்த்தை அற்புதம் செய்திருக்குமானால் உங்களுக்கும் செய்ய வல்லதா இருக்கிறது. கைகளை சட்டி. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற மனுஷனோ அவன் தான் இந்த உலகத்தில் நிலைநிற்கிறான். இந்த தோன்றி மறையும் மின்மினியை போல, இந்த பூச்சக்கரத்தை போல, புஷ்வானத்தை போல அல்ல நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் விச்சாகிய வசனத்தினாலே நம்முடைய இருதயத்தில் ஆத்மாவிலே விதைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாட்டப்பட்டிருக்கிறது. கைகளை சட்டி. இந்த நாட்டப்பட்ட விதை வளர்ந்து பலன் கொடுக்கும் நாட்கள் வரும் வரை காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும். முளைச்சி மூணில் முடிந்த பழம் கொடுக்குமா? கொடுக்காது. வளரணும். அதுக்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து ஒரு பிராயம் வரும்போது பூ பூக்கும், மொட்டு வரும், அப்புறம் பூ பூக்கும், பூ பிஞ்சாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். தேவன் உங்களை தோன்ற பண்ணி தம்முடைய வித்தினாலே ஜெனிப்பித்தார். தேவனுடைய வித்து உங்கள் ஆத்மாவில் நடப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மாவில் நடப்பட்ட தேவனுடைய வித்து பலன் தரும்படி காத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்ல, உன்னை பலப்படுத்துற என்னால் நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். கைகளை மக்கள் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. 2 Timothy 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். எதற்கு வாசிக்கலாமா? 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புற ஜாதியார் யாவரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினா. கையை தட்டுங்களேன். என்னாலே கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவும் புறஜாதிகள் யாவரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். நாம் போற இடங்களில் மக்கள் திரளாய் கூடுவதுண்டு. ஒவ்வொரு நாடுகளுக்கு போகும்பொழுது அங்கே இருக்க தமிழர்கள், இந்தியர்கள், மலையாளிகள் என்னை பார்த்து ஓட்டமாக ஓடி வருவாங்க. அங்கே டிவியில் கண்டதா, அவடை கண்டதா, இவடை கண்டா, அண்ணே நான் உங்களை அங்கே தூத்துக்குள்ளே பார்த்தேன்னே அப்படின்னே, எப்படி உங்கள் பாட்டுனா பிடிக்கீங்க, பேசாவெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க, தூட்டமாய் கூடுவார்கள். தன் பிள்ளையை போல நேசிக்கிற அம்மா மாதிரி தான் எனக்கு நிறையா. ஊழியனுக்கு விசுவாசிக்குள்ள வித்தியாசமே எங்கள் ஊழியத்தில் இல்லை. என்னை எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த அம்மா மாதிரிலாம் தங்கச்சி மாதிரிலாம் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்பா வீடுன்றாங்க. இல்லை, இயேசுமரர் ஊழியம் எங்களுக்கு அம்மா வீடு. எங்களுக்கு அம்மா வீடு, எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாரும். எனக்கு சாச்சரியமாக இருக்கும் பாருங்கள், எதற்காக இவ்வளோ மக்கள் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறார்கள்? உங்கள் பிரசங்க அண்ணே, உங்கள் பாட்டு அண்ணே, உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் அண்ணே, ஒருவேளை அது உண்மை, ஆனால் அது அல்ல. கர்த்தனா இயேசு கிறிஸ்து என் மீது வைத்த கிருபை நிமிச்சம் நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறீர்கள். கைகளை சட்டி. கர்த்தனா இயேசு கிறிஸ்து என் மீது வைத்த கிருபை உன்னிடத்தில் ஓடி வருவது தம்பி ஹோப் டிவியை நம்பி அல்ல,
அழகா பிரசங்கம் பண்றேன்னு இல்லை, இந்த பிரசன்டேஷன் வந்து ஹை ஹைடெக்கா இருக்குது, ஹைஃபைவா இருக்குது, சூப்பரா இருக்கிறதுக்காக அல்ல. உண்மையில் கர்த்தர் வைத்த கிருபை நிமிச்சம், கைகளை தட்டி கர்த்தரா இயேசு கிறிஸ்து வைத்த கிருபை நிமிச்சம் மறந்துடக்கூடாது. கிருபையை பற்றி கொண்டிரு, பாவம் உன்னை மேற்கொள்ளாது, கிருபையில் மேல் நிற்கிறவன் நிமிர்ந்தே நிற்பான் கைகளை தட்டி. திடீர்னு சேட்டலைட் அவுட்னு வச்சுக்கோங்க, திடீர்னு சேனல்னா ரிலிஜியஸ் சேனல்னா பேண்ட் வந்துடும்ல நம்ம நாட்டில், எங்கே போவோங்க பொழப்போ, எப்படி ஊழியத்தில் நடத்துவோம்? ஐயப்பா உள்ளதும் போச்சுடா, லொள்ளக்கண்ணான் உட்கார்ந்துருக்கிறதா? நமக்கு இது இல்லைங்க நம்பிக்கை, டிவியெல்லாம் நம்பிக்கை. நாம் நம்பி இருக்கிறோம் என்ன அந்த அறிவோம், அவர் தான் உன்னை பலப்படுத்துகிறவர். கைகளை சட்டி தேவன் உன்னை பலப்படுத்தி கிருபையை வைச்சிருக்கிறார். இந்த கிருபையிலே என்றைக்கு வரை நிற்கிறீர்களோ அன்று வரை தான் நீங்கள் இருந்து நிற்பீர்கள். கிருபையிலே நிற்கிற தேவ மனுஷன், கிருபையில் நிற்கிற திருச்சபை, கிருபையில் நிற்கிற விசுவாசி, கிருபையில் நிற்கிற ஊழியன் நிமிர்ந்தே நிற்பான் கைகளை சட்டி. கைகளை சட்டி, கைகளை சட்டி, கைகளை சட்டி. டேலண்ட் ஊழியமாயிராதுங்க. நம்மளை விட எஸ்பி பாலசுப்ரமணியம் சூப்பராக பாடுறாரு. அதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட், இப்போ உள்ள சிங்கர்ஸ் ஐடியா சூப்பர் சிங்கர்னு போடுறான். அதில் அஞ்சு வயசு குழந்தை முன்னாடி நம்ம நின்று பாட முடியாது. அங்கே வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர், மியூசிக் பிளேயர், மியூசிஷியன்ஸ் பக்கத்தில் நம்ம ஆட்களை போய் நிற்க முடியாது. வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, தீப்பட்டி மாதிரி போட்டியும் வச்சுக்கிட்டு அவங்க இருக்க டேலண்ட்லாம் பக்கத்திலே போக முடியாது. நம்ம சிங்கரா, நம்ம பாடகரா? ஐ ஆம் நாட் ஏ சிங்கர். நான் 7 இயர்ஸ் டிப்ளமோ இன் கிளாசிக்கல் டான்ஸ், கலாஷேத்ராவில் படித்தவன். ஒரு நாள் நான் ஆடினதில் நீங்கள் பார்த்ததில்லை, நான் ஆடி பார்த்துருக்கீங்களா? அசையாமன்னு பேசுவேன், ஏன்டா இழுத்து இழுத்து வர ஏன் சொல்லலாம் மாமா, ஏன்னா அவன் பழைய பாட்டு இழுத்து இழுத்து பசங்க. இப்போ பார்த்தீங்களா ட்ரம்மெல்லாம் அடிச்சு அழகாக பாடுங்க, அந்த மாதிரி ரெண்டு பாட்டு பாடுங்க மாமா, ஏன் சத்தத்துக்கு நல்லா இருக்காதியா? கேபி சுந்தரம் அவள் வந்து வெஸ்டர்ன் பாடினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அவங்க முன்னாடி நம்ம நிற்க முடியாது. அப்போ நாம் நம்ம தாளந்து நம்பலை, நம்முடைய திறமையை நம்பவில்லை, நம்முடைய பாட்டு திறமை, மியூசிக் ஆசிக்கிற திறமை, நம்முடைய பிரசங்க திறமை, நம்முடைய ப்ரெசன்டேஷனை நம்பலைங்க. கிருபையை நம்பி இருக்கிறோம், கைகளை சட்டி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஒன்று ரெண்டு இல்லை என்னவா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. கைகளை சட்டி, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. இந்த பாருங்க, இந்த காற்றில் அலையும் நாணலை போல தினம் ஒரு விசுவாசம் இருக்கக்கூடாது, தினம் ஒரு பிரசங்கியாரை பிடிச்சிட்டு போகக்கூடாது, தினம் ஒருத்தர் ரசிகர் கூட்டம் மாதிரி. இந்த இளையராஜா பண்ண போகிற ரகுமான், ரகுமான் பண்ணது ஹரிஷ் ஜெயராஜ், அவர் பண்ண போகிறது அனிருத்து, அப்புறம் என்ன ரூத்தெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் மாதிரி இந்த கிறிஸ்டியன் டென்ட்டில் சீசனுக்கு சீசனை மாறக்கூடாது. ஒன்றான மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் நாளுக்கு நாள் ஒரே விசுவாசம், கைகளை தட்டி ஒரே விசுவாசம், மாறவே கூடாதுங்க. தினந்தோறும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சின்ன வயசில் அம்மானு கூப்பிட்டோம், பெரியால வந்த பிறகு அத்தனை கூப்பிடுறோம், அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். இந்த வேத புத்தகம் வேத புத்தகம் தான். இந்த வேத புத்தகத்துக்கு மாற்று கருத்து சொல்வதற்கு இந்த நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு அவருடைய அபிஷேகம் வேணும். கைகளை தட்டி நம்முடைய மூளையிலே வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆண்டவனை கொடுத்த வாக்குத்தத்தம் தம்பி மனோவுக்கும், இந்த இயேசு கைவிடார் ஊழியத்துக்கும், ஹோப் டிவிக்கும் என்ன, நாங்கள் உடைய கிரியையை சொல்லி வரும்படிக்கு என் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன். கைகளை தட்டி. பணம் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, டிவி ஓடினாலும் சரி, ஓடாட்டியும் சரி, அரசாங்கம் பேன் பண்ணாலும் சரி, ஃப்ரீயாக விட்டான் சரி, இதில் என் நம்பிக்கையில் அவர் கிரியைகளை சொல்லி வரும்படி என் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன், பயப்பட மாட்டேன். பாருங்க, நான் எதுக்குமே பழகி, நான் சுனாமியிலே நீச்சல் போட்டு வந்தவன், சுனாமியில் நீச்சல் போட்டு வந்தவன் என தெரியும். ஒரு சிலருக்கு காது வழி வந்த செய்தியாக இருக்கும், கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கும். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் நான் பட்ட பாடு, உங்கள் என்ன பாடுன்னு சொல்ல முடியாது, அது உங்கள் வீட்டு பாடு, எங்கள் வீட்டு பாடில்லை, கொஞ்ச நஞ்ச பாடில்லை. இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் இந்தியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி கூடிய நாற்காலிய கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். கைகளை சட்டி. எப்படிங்க முடியும், எதையுமே நம்பலைங்க, எதை பார்த்தும் பயப்படலை. எனக்கும் கர்த்தருக்குள்ள உறவு, நானும் கர்த்தரும் வைத்திருக்கிற ஐக்கியம், நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவனாகிய கர்த்தர் ஒருவர் பேரிலே
உன் வாழ்வு அப்படி இருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பே ஆனால் உன்னை ஒரு புயலும் அசைக்க முடியாது. கைகளை தட்டி உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதிலே சுப்பிரமணிய பாரதி சொல்றான், மானுடைய சக்தியை நம்புகிற ஒரு சாதாரண கவிஞனுக்கு ஆணித்தரமாக விசுவாசத்தை அறிக்கையிட முடியுமானா? மாண்டு போனானே, மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உன் குலதெய்வமாய் இரட்சகராய் நாயகராய் மீட்பராய் சிருஷ்டிகராய் வைத்திருக்க நீ சொல்ல வேண்டும். உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, என் கர்த்தரை வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் சொல்லுங்க அசைக்கப்படுவதும் இல்லையே. கைய தட்டுங்களேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. 1984 நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் ரட்சித்தார். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை ரட்சித்தார். அப்போ ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதை சொல்ல ரொம்ப நேரம். அந்த காலத்தில் நான் ஒரு பிரசங்கத்துக்கு 3 நாள் புசிக்காமலும் குடிக்காமலும் உபாசத்தில் கிடப்பேன். ஒரு பிரசங்கத்துக்கு எவ்வளோ நாள்? ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் கிடப்பேன்? என்னுடைய உபாசம் என்பது மனித முகத்தை பார்க்க மாட்டேன், யாரோடும் பேச மாட்டேன், அறையை அடைத்துக் கொள்வேன், 3 நாள் கழித்து தான் வெளியே வருவேன். தேவனுடைய வேலை தேவனுடைய தான். வேறு யாரோடு எங்கள் வீட்டில் நான் ஜபம் பண்ணுறேன்னா இப்பவும் சரி, குழந்தை கூட யூரினை பையாக தான் அடிக்கும். எக்ஸாம் விளையாட்டுக்கு சொன்னது இல்லைங்க, பென்னி பையன் இருக்கிறான், தாத்தா ஜபம் அப்படி என்னை தாத்தா தான் கூப்பிடுவான், தாத்தா ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் நடப்பான். பென் ட்ராப் அப்படி விழும். ஒருச்சரோடும் பேச மாட்டேன், 3 நாள் கழித்து தான் வருவேன் வெளியே. அப்படி மாதத்துக்கு 12 நாள் உபாசம் இருப்பேன். மாதத்திற்கு 3 மீட்டிங் ஆனால், 4 மீட்டிங் ஆனால் எத்தனை நாள் உபாசம்? 12 நாள் உபாசம். சரி, அது போய் கொண்டிருந்தது. 1998 பேரின்ப பெருவிழா என்ன இதில் நடக்குதுரா, என்ன ஸ்கூல் கிரவுண்டு, கால்வில் ஸ்கூல் கிரவுண்ட். நான் ஃபாதர் பெர்க்மான்ஸ், பால் தினர் அண்ணன், மோகன் சிலாசரஸ் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் டேயோ எப்போவும் எனக்கு ஒரு 3 டேஸ் கொடுத்தாங்க, ஃப்ரைடே டு சண்டே. அப்போ என்னை அழைச்சிருக்காங்க. அப்போ என்னுடைய பலகீனம் மனநிலைமையிலும் சரீர நிலைமையிலும் 97 பயங்கரமான பலகீனம். 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ட்ரிப் ஏறிட்டுருக்கு, பயங்கரமான சரீரத்திலும் நகழ முடியாது, ஒரு கஞ்சி கூட குடிக்க முடியாது. ஒரு மீட்டிங் எவ்வளோ நாள் உபாசம் பண்ணுவேனே? உபாசம் பண்ணலை, ஜெபிக்கலை, கர்த்தர்கிட்ட கேட்கலை. நான் ட்ரெஸ் என்ன சொன்னால ட்ரெஸ் பார்க்க ட்ரெஸ் பண்ணுறது அண்ணனை பார்த்து தான் பண்ணுவோம்னு. அந்த காலத்தில் அப்படி தான் பசங்க சொன்னாங்க, அங்கிள் அண்ணனை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். இந்த டேவிட் பெஞ்சமின்னு நாகர்கோவில் ஒரு அருமையான தம்பி இருக்கிறார், அவர் சொல்வார், அண்ணே எல்லா மீட்டிங்கும் ஓடி முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்றைக்கு அண்ணனை மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், அண்ணனை மாதிரி எப்படி பாடுறது, அண்ணனை மாதிரி எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேனே. எல்லாட்டும் சொல்லுவேன், டென்சிங் என்ன மாதிரியே நான் பிரசங்கம் பண்ணணும், டென்சிங் என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும். என் மிஸ்ஸஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே உங்களை மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணணும், பாடணும், பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு இருக்காருண்ணே. இன்றைக்கி அவருக்கு சர்ச்சில் 7000 பேர் இருக்காங்க. கைகளை தட்டி ஆண்டரை மகிழப்படுத்தும். எவ்வளோ பேர் இருக்காங்க? 7000 இருக்காங்க. அவன் போன மாதமாக எப்போ பா கூப்பிட்டாரு, ஆகஸ்ட்டில் போயிருந்தேன். அப்போ சொல்கிறேன், அண்ணே உங்கள் முகத்தை பக்கத்தில் பார்க்குறே சந்தோஷமாக இருக்கணே அப்படி பார்ப்போம். நான் பயங்கரமாக அப்பமும் ட்ரெஸ் பண்ணேன், இதே தான் யூனிஃபார்ம் மாதிரி. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர ஒரே ட்ரெஸ், என்ன தாடி மட்டும் இல்லை, மைனஸ் பாக்கியம் வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு, பெயரின்பை பொருளாவுக்கு புக் பண்ணிட்டாங்க, கூட்டம் வரும். நான் கூட்டத்துக்கு மெசேஜ் டைம்னா 33 வருஷம் ஆண்டோட ஊழியத்தை செய்கிறேன், இதுவரை என்னுடைய இந்த வேலையை வேறொருத்தனுக்கு விட்டு கொடுத்ததே இல்லை. கைகளை தட்டு. என்னுடைய இந்த பிரசங்கம் பண்ணுற வேலை தானே எனக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர், இதை யாருக்குமே எங்கள் ஊழியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், செத்து கிடந்தாலும் நான் தான் பேசுவேன். கைகளை சட்டி. அப்போ வந்தாச்சு, அம்பாசிடர் கார், பழைய ஒரு ஓட்ட அம்பாசிடர் வச்சுருந்தேன், அதில் தூக்கி போட்டு வராங்க. ட்ரிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது, பசங்கள்லாம் கூட வராங்க. டாக்டர் ஜோ பிரபாகர் இவங்க தான் நடத்துனாங்க. அப்பவும் வந்தானா ஸ்டேஜுக்கு போனோம், ஸ்டேஜ் வர அம்பாசிடர் வரும், ஹேர் கட் பண்ணலை, ரொம்ப மேக்கப் பண்ணுவேன் பாருங்கள், போய் நின்று இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அன்றைக்கி பார்த்தா ஒன்றும் பார்க்கல, ஏன்னா படுக்கையில் கிடந்து தூக்கி போட்டு வந்திருக்காங்க, ஹேர் கட் பண்ணலை,
தாடியை ட்ரிம் பண்ணலை, அப்போ ஃபுல் தாடி வச்சுருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஃபுல் தாடி வச்சு பார்த்துருக்கீங்களா? ஃபுல் தாடி வச்சுருப்பேன், தாடியை ட்ரிம் பண்ணலை. ஒருத்தர் வந்தார் நார்வலேருந்து, தம்பி மணின்னு, அவர் ஒரு சிவப்பு கலர் சட்டை கருப்பு கோட்டு எனக்கு மாட்டி விட்டார், ஒரு டை ஏதோ ஒரு கலரை மாட்டி விட்டார், ஒரு பேண்ட்டை போட்டேன், ஏதோ அவர் சீவ் விட்டார், வந்துட்டேன். பார்த்தா பிச்சைக்காரன் ரோட்டில் படுத்து எந்திரிச்சு வந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த ஊட்டி சைட்லலாம் கோட்டு போட்டு பிச்சைக்காரன் படுத்துருப்பான், பார்த்துருப்பாங்களா? அந்த மாதிரி தான் பாடுறேன். வந்தேன் ஸ்டேஜில், போனோம், குளுக்கோஸ் பிடுங்கி விடுறாங்க, ஸ்டேஜுக்கு வந்தேன், புல்பீட்டில் ஏற்றுனாங்க, அவ்வளவுதான் தெரியும். 3 hours பேசியிருக்கேன் கைகளை தட்டி. அதில் தான், அந்த கூட்டத்தில் தான் சுமார் 1200 அதிகமான இளைஞர்கள், வாலிபர்கள் கர்த்தர்க்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஊழியம் செய்கிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. அன்னைக்கு நினைச்சேன், உபாசம் பண்ணி தான் நம்ம இப்படி வந்துடணும் நினைச்சோமே, ஜபத்தினால்தான் அப்படி நினைச்சேன். அன்றைக்கி நினைச்சேன், நம்முடைய ஜபம் நீதி எல்லாம் அழுக்கான கந்த, நான் நின்னது கர்த்தருடைய கிருபை, கைகளை ஆண்டவருடைய சுத்த கிருபை, தேவ கிருபை. 1 Timothy 1:12 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடி நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், கைகளை சட்டி. யாத்திராகம் 15:2 சங்கீதம் 118:14 சொல்கிறது, கர்த்தரன் பலனும் என் கீதமும் ஆனவர். 1 Nahum 29:12 சொல்கிறது, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உமது கரத்தினாலே ஆகும், கைதட்டுங்களேன். 72 years 75 years கேத்ரின் கோல்மேன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த அம்மாவை? கேத்ரின் கோல்மேன் ஒரு பரிசுத்த வாட்டி பெனிகினை கர்த்தருக்குள் நடத்தினவங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசி காலத்தில் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவங்கள கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, அவங்களால ஒரு வார்த்தை பேச முடியாது, வீல் சேரில் கொண்டு வருவாங்க, 2 பேர் கைத்தாங்களை கொட்டுக்கிட்டு நடுங்குவாங்க, வந்து அந்த புல்பீட்டில் நிறுத்துவாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணுற நேரம் எவ்வளோ தெரியுமா? 2 minutes. எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம். அவங்க சொல்லுவாங்க, ஐ ஹவ் நோ சில்வர் அண்ட் கோல்ட் பட் ஒன் திங், the name of Jesus heal. அப்படிம்பாங்க, கைகளை தட்டி. என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஒன்று இருக்கிறது, இயேசுவ நாமத்தில் குணமடையுங்கள். திருப்பி அவங்கள தூக்கி வீல் சேரில் கொண்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கிற வீல் சேரு, கால் கட்டை, கடல் கட்டெல்லாம் அங்கே லாரியில் ஏற்றிட்டு போவாங்க, கைகளை தட்டி. 2 நிமிஷம். நம்முடைய மேக்கப்னால, நம்முடைய கோட்டு ஷூட்னால, நம்முடைய விளம்பரத்தினால, நம்முடைய ஆர்ப்பாட்டத்தினால அல்லங்க, ஒரே ஒரு முக்குவன், செம்படவன், மீன் பிடிக்கிறவன், மீன் பறவன் ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. படிப்பறிவில்லாத ஒத்த பய பிரசங்கம் பண்ணார் பாருங்க, 3000 பேர் இருதயத்திலே குச்சுண்டு ரச்சிக்கப்பட்டார்களாம், கைகளை தட்டி. இப்போ யார்ட்டார் ரிசல்ட்டை சொல்ல சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்களிலே பெரிய பிரசங்கியார், பெரிய பாஸ்டர் பேசணுமா, 5000 பேர் ரச்சிக்கப்பட சொல்லுங்க பார்க்கலாம். 3000 பேர் ரச்சிக்கப்பட்டானா, அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? கைகளை தட்டுங்கள். ஒரு படிக்கல, பைபிள் காலேஜ் போகல, எம்டி இல்லைங்க, மீன் பிடிச்சவர், ஒரு செம்படவன், ஒரு மீனவன் பேசி 3000 பேர் இருதயத்தில் குத்துண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்களாம், கைகளை தட்டுங்க. கூட்டம் எப்படி நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, ரிசல்ட் என்ன சார்? கையை தட்டுங்க. ரிசல்ட் என்ன? ஆப்ரேஷன் சக்சஸ், நோயாளி அவுட்டு. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு, டிவி நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குங்க. சிலைவடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன். என்னது? சிலைவடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலைவடித்து போனதம்மா. கடைசியில் தலையில் வச்சு சின்ன விளை வச்சு அப்படி அடித்தான், தெரிச்சு போச்சு. இம்புட்டு நேரம் செதுக்குனது வேஸ்ட்டு. அதான் கூடி வரும்போது குடுமி நட்டுமே நிற்குமா, அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சிவா சீட்டு இங்கே ஒன்று நிற்கும், அப்படி திருப்பியும் செய்வான், திருப்பிட்டு கீழே ட்ரெஸ் பண்ணிட்டு பாப்பா, திருப்பி நிற்கும். உங்களுக்கு அப்படிதான் நிற்குவான். அதான் கூடி வரும்போது குடிமி நட்டம் நிற்கிறது. எல்லாம் நல்லா தானே இருக்குது, ரிசல்ட் என்னன்னா, கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவனும்
நிமிர்ந்தே நிற்பார், கைகளை தட்டி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் இருக்கிறது. படிப்பை நம்பலை, திறமையை நம்பலை, வியாபாரத்தை நம்பலை, உப்பளத்தை நம்பலை, படகை நம்பலை, மளிகைக்கடையை நம்பலை, ஃபேக்ட்ரியை நம்பலை, நான் யாரை நம்பியிருக்கிறேன்? என் கர்த்தரின் கிருபையை நம்பியிருக்கிறேன். கையை சட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகவே தான் மீகா சொல்லுகிறான், நானும் ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். சங்கீத 96 வாசித்து பாருங்களேன், கர்த்தர் பலம் உள்ளவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். சில ஆள் ஆர்ப்பாட்டமாக இருக்கும், பார்க்க பயங்கரமான ஆளாக இருக்கும், சூப்பராக இருப்பாங்க, பார்த்தா சரக்கு இருக்காதுங்க. வாழ்க்கை நாரி போயிருக்கும், மாண்பு மிகுன்றான், வேண்டான், இவன் யார் வாழ்க்கையாவது சுத்தமாக இருக்கா சொல்லுங்க. இங்கே பலம் உள்ளவரான பெரியவரான், ஆனால் எல்லாவற்றிலும் தகுதிக்கு பாத்திரா இருக்கிற, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரா இருக்கிற பரிசுத்தர். கைகளை தட்டு. கர்த்தர் பலமுள்ளவரும் மகா, கர்த்தர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுவேன், திருப்பி சொல்றேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது 6 கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல மாரிமுத்து மாரிமுத்துன்னு ஒரு பையன் இருந்தான், பேர் சொல்லுங்க, உருளைக்கிழங்கு வியாபாரியோட பையன். 6 கிளாஸ் படிக்கும்போது 96 கிலோ, எத்தனை கிலோ? 96 கிலோ, அரை ட்ரோசர் போட்டிருப்பான். அப்போ 11th ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட், 11th தான் SSLC. அப்போ 11th தான், நான் 11th படிக்கலை, எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் 11th வர SSL, அவங்களும் ட்ரௌசர் தான் போட்டு வைப்பான். அப்போ இவன் 6 கிளாஸில் ட்ரௌசர் போட்டு 96 கிலோ அசைஞ்சு அசைஞ்சு வருவான். 24 மணி கிரைண்டர் அரைச்சிக்கிட்டு இருக்கான் நம்பான். சில அம்மா மாதிரி வீட்டுக்கு போனால் அப்படி தான், வாங்க பிரதாப்பேசலாம் அரைச்சி, நான் எனக்கே வாந்தி வந்துடும், ஏம்மா இப்படி சாப்பிடுது பந்தம்மா, கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்க வேண்டாம், பல்லே தேஞ்சிடும் போலுக்க. ஒரு அம்மா இப்படி தான் ரொம்ப குண்டு, மூச்சு வாங்கிச்சு, டாக்டர் போய் கேட்டாங்க, டாக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டாக்டர் உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு ஏதாவது சொல்லுங்கள் சார் டாக்டர், மருந்து கொடுங்க, ரெண்டு இட்லியும் கொஞ்சம் கட்டி சட்னியும் சாப்பிடுங்க. இவங்க கேட்டாங்க, சாப்பாட்டுக்கு பிறகா முன்னாடியா? செல்லுக்கு சொல்யூஷன் தேடுற வழியை பாருங்க. இவன் அரைச்சிக்கிட்டே வருவான், பொதக்குன்னு வந்து உட்காருவான். அதே வகுப்பில் சித்திக்குன்னு 2.5 குள்ள சின்ன குள்ள இருந்தான். டீச்சர் வெளியே போன உடனே அந்த சித்திக்கு என்ன செய்வான், மாரிமுத்து எடுப்பில் அப்படிம்பான் அப்படிமாவேன். எல்லாருக்கும் கூச்சம் இருக்கும், எனக்கு ரொம்ப கோபம் வரும், இவன் என்கிட்ட எப்பவும் அம்பளுக்கிறது அப்படி தான், இடுப்பில் கையை எப்போவே இப்படி தொட வருவான். நஞ்சல் கொன்னே போடுவேன், ஸ்கூல் ஓடி போயிரு, எனக்கு ரொம்ப கோபம் வரும் இடுப்பில் தொட்டால், என் வீக் பாயிண்ட் அங்கே தான், அவனுக்கு வீக் பாயிண்ட்டே இந்த மாரிமுத்துக்கு இடுப்பில் தான். டேய் சும்மா இருப்பான், 2 தடவை பண்ணால் தடான்னு கீழே விழுந்துருவான். யார் சொல்லுங்கள், அப்படி சொல்லணும், பதில் சொல்லுங்கள், யார் விழுந்துருவான்? மாரிமுத்து. இப்போ 96 கிலோ கீழே கிடக்குது, 2.5 25 கிலோ இருக்கான், அவன் என்ன செய்வான், வயிற்று மேலே ஏறி சதக்கணும் உட்காந்து ஹை ஹை ஹைன்னு குதிப்பான். இந்த வாட்டர் பெட்டில் விழுந்த மாதிரி தத்தக்கு தத்தக்கு தடங்குங்க பாருங்க, விடுறா விடுறான்பா. நான் பார்ப்பேன், ஆட 25 கிலோ 96 அமைக்க பிடிச்ச, இந்த 96 25 அடிச்சுட்டு எழுந்திரிக்க முடியாதா? முடியலைங்க. காரணம் என்ன? ஆளு தான் பெரிய ஆளு, சரக்கு இல்லைங்க, கைகளை தட்டுங்க. அங்கங்கே பெருசு பெருசாக இருக்கும், பார்க்கறதுக்கு பெருசா தெரியும், விஷயம் இல்லைங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராயிருக்கிறார். கைகளை தட்டி, மகாபலமுள்ளவர். எனவே தான் அவர் சொன்ன பக்தன் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. கைகளை தட்டி. சங்கீதம் 147:5 அதை எப்படி சொல்லுகிறது, மோசே செங்கடலுக்கு முன் நிற்கிறான், முன்னாடி செங்கடல், ரெண்டாவது பின்னாடி பார்வோனுடைய சேனை. எல்லாரும் மோசே முறுமுறுக்கிறார்கள், எப்ப எகிப்தில் கல்லல் இருந்தா இங்க கொண்டு வந்தாய், நான் என்ன செய்யறோம்? மோசே பார்த்தான், ஆண்டவரே இவன் கல்லஞ்சு கொண்டுருவான் போலுக்கு. என்னைய பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு பாடினார், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா.
இந்த மோசைட்ட நன்மை பெற்ற அதே ஜனம் தண்ணீர்ல நோன முறுமுறுக்கிறான், இறைச்சியில் முறுமுறுக்கிறான், வெளரிக்காய் இல்லைன்னு முறுமுறுக்கிறான், இப்ப செங்கடல் வந்துருச்சு, பின்னாடி பார்வோன் சினை வந்து முறுமுறுக்கிறான். இந்த தேவ மனுஷனுக்கு எப்பக்கத்தில் இடி இருக்கு, கை களை சட்டுகள். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் ஒருவன் செய்ய விரும்பினால் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. கையை தட்டுங்களேன். பிரச்சனையே இல்லாமல் ஒரு காரியம் போய்கிட்டு இருக்குன்னா அங்கே அவன் தேவனால் அழைக்கப்படவில்லை என்று அர்த்தம். கைகளை சட்டுங்க. பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார், சாத்தான் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தொடங்கியிருக்கிறான்னு அர்த்தம். மோசை பார்த்தான், என்ன செய்யலாம், ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்கிறார், என்னிடத்தில் பலம் இல்லையே, எத்தனை ஹெச்பி மோட்டர் வச்சாலும் சமுத்திரத்தை வத்த பண்ண முடியுமா, முடியாதே, நான் என்ன செய்வேன், ஐயோ நான் சாதாரண மனுஷன், ஒரு கம்பம் மட்டும் என் கையில் கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சு என்ன செய்ய முடியும். அப்போ கர்த்தர் பார்த்தார், மோசே பயப்படாதே, மோசே உன் கையில் கொடுத்திருக்கும் அந்த கம்பிலே என்னுடைய பலன் இருக்கிறது, என் வல்லமை இருக்கிறது, என்னுடைய மகா பெரிய உக்கிர கிருபை அங்கே இருக்கிறது. நீட்டப்பான கைகளை தட்டு, எங்க நீட்டு, இந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. ஜபம் பண்ணினான், இறைவன் தன் காற்றை அனுப்பினார், சமுத்திரம் இரண்டாக கிழிந்தது, வெட்டாந்தரைய போல ஜனங்கள் நடந்து போனார்களாம். கைகளை தட்டி, உன்னோடும் அதே ஆண்டு வரப்போகிறார், உன் ஊழியச்சோடு வருவார், நீ செய்கிற எல்லா கிரியிலும் கர்த்தர் உன்னோடு வருவார், முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் சேனை, அண்ணே நான் என்ன செய்வேன், நான் டிப்ரஸ்டு, நான் தாழ்த்தப்பட்டு போனேன், வெளியே சிரிக்கிறேன், என் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கிறது, என் ஊழியம் எப்படி ஆகும், நான் இதை தேவனுடைய தேவன் என்னோடு தான் இருக்கிறாரா, இருந்தால் என் குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை, வியாபாரத்தில் ஏன் பிரச்சனை, ஊழியத்தில் ஏன் பிரச்சனை, இந்த டெலிவிஷன் தொடங்கி இந்த தொலைக்காட்சி ஊழியம் தொடங்கி ஏன் எனக்கு பிரச்சனை, புலம்பிக் கொண்டு நிற்பார். கர்த்தர் சொல்லுவார், கொஞ்சம் விட்டு பிடிப்பார், ஆள் வறந்துட்டையும் அமைதியாக இருந்தார், பின்னாடி குதிரையை வறந்துட்டையும் அமைதியாக தான் இருந்தார், செங்கல்ல போய் முட்டிக்கிட்டு நில்றா அப்படி அதை விட்டே அமைதியாக இருந்தார், முட்டின பிறகு தான் சொன்னார் கம்பெனிட்டு கைகளை தட்டும், முட்டுவேன், பின்னாடி நெருக்கம் முன்னாடி நெருக்கம், அவர் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறார், என் மீது தன் கையை வைக்கிறார். கைகளை தட்டி, முன்னால் நெருக்கம் பின்னால் நெருக்கம், அதுக்கப்புறம் தான் தம்பி தங்கச்சி அன்பு தாயே உன் மீது தன் கையை வைப்பார். ஐயையோ ஒன்றும் இல்லையப்பா, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் இடி, அவ்வளவு குடூரமாக இருக்கிறது, எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன் சுவாமி. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் மீது என் கையை வைக்கிறேன். செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு வெப்பன்ஸ் ஆயுதம் இயற்கை, அவர் காற்றை தமது பண்டகசாலிருந்து ஏவி விட்டாராம். கைகளை சட்டி, எரேமியா 51:15-16 சொல்கிறது, காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து ஏவி விடுகிறார், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். தேவன் உன் கரத்தில் தம் வல்லமையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 24:7-8 சொல்கிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. கைகளை சட்டி, நான் உனக்கு சகாயம் பண்ணி துணை நிற்கிறேன். ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Fear not, I am with you. நான் உன்னுடைய தானப்பா இருக்கிறேன். உபாகம் 31:8, எபிரேயர் 13:5 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனவேதான் பக்தர் சில, நான் உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்வின். கைகளை தட்டி, 1991 இயேசுமரர் ஊழியத்தின் அலுவலகத்தை தொடங்கும் பொழுது, அதற்கு முன் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன், சம்பாத்தியம் வந்தது, நிறைய பிரச்சனை, அங்கே அண்ணே உங்கள் கண்ணாடியை கட்டினார், உங்கள் தாடியை கட்டினார், உங்களுடைய உயிரை கொடுக்க சொன்னார், உங்களுக்காக உயிரையும் கொடுக்க சொன்னார், உங்கள் ஊழியத்தோடு இணைந்து பணியாற்ற சொன்னார். நானும் நம்பி வாய பட்டி காட்டா முட்டாய கடை பார்த்த மாதிரி அவங்களையும் பார்த்து வாயை பொழந்து கூட்டிகிட்டு போனேங்க. ஏ வேலையை விட்டேன், வெறும் 3 ரூபாய்டு மதுரைக்கு வந்தேன், கூட வந்தேன் ஒருத்தவனும் இல்லை, ஒருச்சரும் இல்லை. ஏசுநாதர் நானும் தான் அலுவலகத்தை தொடங்கணும். கைகளை தட்டி,
செல்வம் இருக்கும் பொழுது, பணம் இருக்கும் பொழுது, உங்களிடத்திலிருந்து நன்மை வரும் பொழுது, சுற்றி வரும் இந்த உறவு கூட்டம் ஒன்றும் இல்லாத போது நாதி எத்த போனோம், நடுவில் செத்த போனோம், விட்டுட்டு ஓடினோம், யாரையுமே நம்பாத தெருவில் கிடப்ப. ஆண்டவர் இயேசுவின் பேர் நம்பிக்கை, கிருபையின் பேர் நம்பிக்கை, மகாராஜாவின் பேர் நம்பிக்கை. எனவேதான் பக்தன் ஒரு பயிலும் என் கூட வேண்டாம், உம்மாலே நான் ஒருவனாகவே சேனைக்குள் கை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு இரவு டுநைட் எக்ஸ்பெக்டிங் ஒரு மிரக்கிள் ரைட் நவ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த 8வது வருஷம் பிரவேசித்திருக்கிறோம். என்னடா பிரதர் கொஞ்சம் கடிந்து கொள்ளுது மாதிரி இருக்குதே? இல்லை, இதுவரை வந்த சாரல்களை, கற்களை, சேற்றை துடைத்தெறிந்து கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி துடைத்தெறிந்து கொண்டிருக்கிறேன். வெறும் நன்மையான விமர்சனங்கள் மட்டுமே நமக்கு வராது. நன்மை மட்டும் பேசுகிறோம் உன்னிடத்தில் பேசுவார்கள், தீமையை பேசுகிறோம் வெளில வேற எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. நன்மை மட்டும்தான் அவன் காதுக்கு வரும், தீமையை பேசுகிற உலகம் எங்கும் பேசுவான். இந்த சாரலை, இந்த சரல் கற்களை, இந்த சேற்றை, இந்த சாணியை, இந்த தூஷணத்தை, அவர்கள் உமிழ்நீரை துடைத்தறிய நேரம் இந்த 8வது வருஷம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் நம்ம என்னை திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டான், கர்த்தருடைய கிருபையை நம்ப தொடங்கிவிட்டான், கர்த்தருடைய பலத்திலே எழுந்து வெகு தூரம் போய் பிரயாணம் பண்ண இதோ தொடங்கிவிட்டான். கைகளை சட்டி கர்த்தருடைய பலச்சினாலே நீ போக வேண்டியது வெகு தூரம். எந்த மனுஷனும் சப்போர்ட் இருக்க மாட்டான் தம்பி, டென்சிங் டேனியல் இருக்க மாட்டான், நீ நம்பின தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டார்கள். நீ வரும் பாலத்தை இறச்சி இறச்சி வந்து தம்பி அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் நம்பரா, ஒரு பேர் இருக்க மாட்டான், ஒருவேளை சோறு கொடுக்க மாட்டான். ஆனால் நீ யாருக்காக சேவகம் பண்றதா ஒப்பு கொடுத்தாயோ அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை சட்டி, கைகளை சட்டி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவரே நம்மோடு இருந்தா எனக்குங்க ஒரு ஹாலஜன் லைட், சூரியனே நம்ம கூட இருக்கு, நம்ம எதுக்கு ஹாலஜன் லைட் போட்டு நிற்கணும்? ஒரே லைட் போட்டார் உலகமெல்லாம் வெளிச்சம் தெரியுது. ராத்திரி நைட்டுக்கு ஒரு நைட் லாம்ப் போட்டிருக்கிறாரு, நிலானு பகலில் லைட்டை போட்டிருக்கிறாரு. அது ஒரே ஒரு லைட் தாங்க, ஒரு ஹாலஜன் அமைக்கி போட்டுறாரு, அது நமக்கு பொசுக்குது. ஏ இவ்வளோ வெளிச்சமா, கொஞ்சம் கட்டணம் போடுங்க ஆண்டோம். உன் வெளிச்சம் பட்ட பகலை போல பிரகாசிக்கும். கைகளை ஹாலேலூயா. உன் வெளிச்சம் பட்ட பகலை போல பிரகாசிக்கும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மயங்கிறாத இந்த மனுஷனை நம்பிராத. அம்மா அப்பா அன்பு சகோதர சகோதரிகளே, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. ஊழியனா இருந்தால் நம்பாதீங்க. கைகளை தட்டி. உனக்கு ரத்தம் சிந்தின ஒருவர், உனக்கு அபிஷேகம் கொடுத்த ஒருவர், உனக்கு டாக்குமெண்ட் எழுதி முத்திரித்து பத்திரம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்கிற ஒருவர் உன் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருக்கிறவர் உன்னை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கைகளை சட்டுங்கள், கைகளை சட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆபகுக் 3:19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். யார் என் பலனா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். சந்தோஷமா கை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனே என் பலன், ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். அவர் என்னோடு இருந்தால் போதும். மகிமையான தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. பரிசுத்தமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனுடைய கரத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எத்தனை சந்தோஷமா. யெகோவாரஃபா, சுகம் தரும் தெய்வமே, கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா. கர்த்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதிச்சிடுவே.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. எவற்றில் பலப்படுத்துவார்? ரெண்டே வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். பலவீனத்தில் பலப்படுத்துகிறார். சங்கீதம் 71 சங்கீதம் 9 வசனம். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு. இளமை இருக்கும்போது மாம்பழம் மாதிரி சப்பு சப்புன்னு சப்பிச்சு கொட்டைத்துக்கு தூரம் எஞ்சிருவான். அப்படிதான் பெண்ணுக்கும் அதே நிலைமை, ஆணுக்கும் அதே நிலைமை. பெற்றோர்களே உங்களுக்கும் அதே நிலைமை தான். அப்பா மம்மி டேட் ஓரத்தில் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் திணையில் தான் உட்காந்துருக்கோம். நீ பார்த்துக்க, ஒன்றும் கூட வராதுங்க. பலன் ஒடுங்கும் பொழுது பய முதல்ல எச்சரிக்கையாக இருக்கார். யார் பக்தன் சொல்கிறான், என் பலன் ஒடுங்கும் போது கர்த்தாவே என்னை கைவிடாது. நான் முதிர் வயதாகும் போது என்னை தள்ளிவிடாதரும். என் பிள்ளை தள்ளி விட்டுருவான்னு எனக்கு தெரியும். பொண்டாட்டி தள்ளி விட்டுருவா. ரிட்டையர்மெண்ட் ஆக போதுனாலே அங்கே மனைவி கை வாங்கிடும். உங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்களை படுத்து நான் பாடுறிருக்கே, யார்கிட்ட சொல்கிறது? மகன்கிட்ட. அப்படியாம்மா மகனை பார்த்தாலே அம்மி அப்படித்தான் நிற்பான். ஏதோ வழிப்பறி திருடனை பார்த்த மாதிரி. எல்லா இடத்துலையும் பொம்பளை பிள்ளைலாம் அப்பா மேலே பசமாக இருக்கும், பசங்கள்லாம் அம்மா மேலே இருப்பான். அம்மா அடிக்கடி சொல்லுவோம், உங்கள் அப்பங்கிட்ட நாங்கள் எங்கள் அப்பன் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்து என்ன பாடுபடுத்திட்டான். இது கேட்டு கேட்டு பையன் அப்பனை எப்போ வெட்டணும்னு நிற்பான் பார்த்துங்க. அங்கே வரும்போது சொல்கிறான், பெருசு வருதுன்றான். யார பெத்த அப்பனு பெருசாங்க. இனிவர்த்தன் சொல்கிறான், பீஸ் கேரியர் வருது. அப்பா இப்படி வந்தால் இப்படி போயிடுவான். எத்தனை வீட்டில் இருக்கா இல்லையா? அம்மாட்ட தான் எல்லா கதையும். காசு வேணாலும் யார்கிட்ட வாங்குறான்? அம்மாட்ட. அந்த அம்மாட்ட காசு எப்படி வந்துச்சு? இந்த கூறுகிட்ட பயலுக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஏழை உங்கள் அம்மாட்ட ஒரு காசு இல்லை, அவளே பிச்சை பிச்சை போடுற சாமி ஒன்று உள்ளே இருக்கு. இங்கே பக்தனுக்கு தெரிஞ்சு போச்சு, பலம் ஒடுங்கும் போது கிழவனான பிறகு தள்ளி விட்டுருவாங்க எல்லாரும். என் ஜெபம் பண்ணுறான், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும். ஐஸ்வர்யராய் அன்பே ஆறுகிறே, உன் கண்ணழகும் சடையழகும் இடையழகும் நடையழகும் சொன்னவரெல்லாம் 40 ஆகட்டும், உனக்கு இங்கே ரெண்டு நடத்த முடியாகட்டும். கருங்குரங்கு கட்டி வச்சிருக்காங்க நமக்கு. எனக்கு சாயல்குடி ஜமீன்தாரே மகளை தாரேனார். இந்த பயிலுக்கு கல்யாணத்தில் அன்பு யாரும் கொடைக்கானல் ஊட்டி போனோன்னு பார்த்தீங்க, கையை கோர்த்துக்கிட்டே போவாங்க. இவன் காரில் கேன அடிக்கிறான், விலக மாட்டேங்கிறாங்க. ஏன்டா காது இல்லையா? இல்லை அங்கிள், நியூ கப்பிள்ஸ் ஹனிமூன் வந்திருக்காங்க, பிரிய மாட்டாங்க. என்ன கப்பிள்ஸா? நியூ கப்பா பிரியாதான். எது வரடா? 2 தாங்க. அதுக்கப்புறம் அக்கறையில் அவள் இருக்க, இக்கரையில் நான் இருக்க. அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா? தெய்வம் உன்னை கைவிட மாட்டாருமா? கைகளை சட்டி அண்ணே, உங்களை தெய்வம் கைவிட மாட்டார். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும். அன்னைக்கு இருந்த மதிப்பு தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இருக்கா? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சம்பாத்தியம் வந்து அப்பா டேடி மம்மின்னு ஓடி ஓடி வந்தானுங்களே, இப்ப அவன்களை டிபெண்ட் பண்ணி நீங்க வாழும்பொழுது உங்களுக்கு அதே மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்று யா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. குறைஞ்சிருக்கும், பர்சன்டேஜ் குறவு. அழகு இருக்கும்போது நேசித்த கணவனுடைய அன்பு இப்படி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? ஆமே நாமா. இளமை இருக்கு சிக்ஸ் பேக், அப்படி சொல்ற அப்படி செஸ்ட் அப்படிங்கும் போது அத்தான் பொத்தான் செத்தேனா? இன்னைக்கு அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. அவளுக்கு முஞ்சிய பாரு, கொரட்டை இந்த பேப்பர் கொரட்டை போடுறது எல்லாம் தூங்க முடியல பிரதர். அடிக்கடி எனக்கு சொல்லுவான், கண்டில்லையா அவன் வயிறு காட்டி என்னைய வம்பு கிழக்கிறது என்று செஸ்ட்னு கண்டில்லையே, வயிறு கண்டில்லை. எடே உனக்கு சிக்ஸ் பேக், எனக்கு டோட்டல் பேக்கு. எனக்கும் மனோக்கும் என்னை விட அவன் அண்ணனாக தான் இருக்கான். இந்த சரீரம் அழகு இளமை பணத்தை பார்த்து வர்ற உறவு எல்லாவற்றையும் நின்று போகும் பொழுது எல்லாம் இழந்த பொழுது வருவதில்லை. ஆனால் பக்தன் சொல்கிறான், நீர் என்னை கைவிட மாட்டீர். கைகளை
பலவீனனுக்கு பலவீனத்தில் பலப்படுத்தும் இறைவன் ஒரு நாள் உன்னை விட மாட்டார், கை விட மாட்டார். இந்த பலவீனம் ஒரு மனுஷனுக்கு எதிர்ப்பா வருகிறது தெரியுமா? பாவம் ஒரு மனிதனுக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுது, பாவத்தினால் நான் மெலிந்து போனேன். பாவம் மகா கொடியது. கண்களில் பார்க்கும் பாவத்தின் மூலமாய் சர்ரம் தீட்டுப்படுகிறது. அவயவங்கள் அநீதியின் அவயவங்களாய் மாறுகிறது. நாவு பொல்லாத நெருப்பாய் மாறுகிறது. மற்றவர்களை பழிக்கிறது. தேவனை விட்டு பிரிந்து போவதற்கான கால்களை துரிதப்படுத்துகிறது. மனைவிக்கு துரோகம் செய், கணவனுக்கு துரோகம் செய், அந்த வேசியின் வீட்டுக்கு போ, அந்த மதுச்சாலைக்கு போ, அந்த களியாட்டு கும்பலுடன் சேர்ந்து இந்த உலகத்தை உல்லாசமாக அழை அனுபவி, அந்த கம்ப்யூட்டர் கஃபேக்கு போ, அந்த நெட்ல உட்காந்து 24 கண்ணை புளிச்சு புளிச்சு இதை திறந்து பார்த்து அந்த கண்ணில் இந்த மொபைல்ல வர்ற அந்த நெட்ல வர்ற அசிங்கமானதை பார்த்து ரசி என்று உன் கண்களை திறக்கிறது. பாவம் கொடியது. இந்த பாவம் உன் ஆத்மா மெலிந்து போக செய்யும். இச்சையினால இழுக்கப்பட்டு பாவம் உனக்குள் கற்பந்தரிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தை விட்டு வள ஒரே வழி தேவனுடைய பலத்தை பிடித்துக் கொள்வது. கைகளை சட்டு உன்னால முடியாதரா? இப்ப இருக்க ட்ரெண்ட்ல, இப்ப இருக்க நவநாகரிய உலகத்தில், கம்ப்யூட்டர் யுகத்தில், இப்ப இருக்க எஜுகேஷன்ல, இப்ப இருக்க மென்டாலிட்டி மைண்ட் மெச்சூர்ல இதை ஜெயிப்பது ரொம்ப கடினம். ஆனா ஒன்று மட்டும் இருந்தால், தேவனுடைய பலமும் கிருபையும் இருக்குமானால், நீ கிருபையை பற்றி கொண்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. தம்பி, இந்த வார்த்தை தான் உனக்கு மாதிரி, இந்த வார்த்தை தான் உனக்கு இம்ப்ரெஷன், இந்த வார்த்தை தான் உனக்கு உயிர், இந்த வார்த்தை தான் உன்னை தீய வழிந்து மீட்கக்கூடிய கைடன்ஸ். கைகளே இதிலே நட, இது டைவர்ஷன், இங்கே போகாதே, இடது பக்கம் செல்க, வலது பக்கம் செல்க என்று எழுதப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் தேவனுடைய சட்ட புத்தகம். கைகளை இதை விட்டுட்டு அவன் ஆடனா இவன் ஆடனா அவன் சொன்னா இவன் சொன்னா அத்தா சொன்னா அண்ணி சொன்னா நாத்தனா சொன்னான் ஓடுன டங்குவார் அந்த பீஸ் போயிடும். பார்த்துக்க, கடைசியில் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ள ஏறக்குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளானா என்று முறையிடுவாய், நாரி போயிரும் புழப்பு. அப்போ ஒரு பயம் வரமாட்டான், கர்த்தர் கைவிட்டவனை ஒருவனும் பின்னால வரமாட்டான். தேவன் இருக்கும் வரைதான் உனக்கு மனுஷர்களை தயவு, தேவன் இருக்கும் வந்தான் உன் புருஷன் அன்பு, கர்த்தர் உன்னோடு இருக்கும் வரைதான் உன் கணவனிடத்தில் உன்னு அன்பு, மனைவிடத்தில் அன்பு, பிள்ளைகளிடத்தில் தயவு, அதிகாரத்தில் தயவு, ஜனங்களிடத்தில் தயவு. தேவ கிருபை இருக்கும் பொழுது மனுஷ தயவு உண்டாகிறது. கைகளை தட்டி இதை என்னைக்கு இழந்து போறையோ மகனே, அன்னைக்கு நீ நிர்பாகியசாலி. பாவத்தை ஜெயிக்க சக்தி இருக்கும் பொழுதே ஜெயித்து விட வேண்டும். இந்த தவளைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனித்துவம் உண்டு, சயின்டிபிக் ட்ரூத், விஞ்ஞான ரீதியான உண்மை அது. தவளை எந்த சீதோஷண நிலைமை, அதுக்கு என்ன டெம்பரேச்சரா, சீதோஷண நிலைமை காலநிலை டெம்பரேச்சர், அந்த சீதோஷண நிலைமைக்கு ஏற்றபடி தன் உடலை மாற்றிக்கொள்ளும். 30 degrees Celsius 30 degrees மாற்றிடும், 90 degrees Celsius 90 மாற்றிடும், 40 degrees 40 மாற்றிக்கிறோம். இப்போ ஒருவன் ஒரு தவளையை எடுத்து தண்ணி பாத்திரத்தில், ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் நெருப்பை கேஸை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வைக்கிறான். இளஞ்சூடாகும் போது இந்த தவளை என்ன செஞ்சிருக்கு நினைக்கிறீங்க? அந்த தண்ணிக்கு ஏற்ற வெப்பநிலைக்கு தகுந்தபடி தன்னுடைய உடல் சூட்டையும் மாற்றிக்கொண்டது. இப்போ 30 degrees 40 ஆச்சு, 40 50 ஆச்சு, 50 60 ஆச்சு, எல்லை கடந்து போகிறது. இது அதுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளத்தான் முயற்சித்தே ஒழிய, அது நினைச்சா இவ்வளவு தூரம் இருக்கு, குதிச்சு எங்க போயிருக்கலாம், வெளியே போயிருக்கலாம், அதற்கு அது முயற்சி பண்ணவே இல்லை. இது இந்த சூழ் நம்ம வாழ்ந்து விடலாம் என தம்பம் பிடிச்சி நிற்கிது. இப்போ தண்ணி மழை மழைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? தண்ணி மழை மழைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேல நம்ம தாங்க மாட்டோம்னு ஐயனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? தவளை யாருக்கு தெரிஞ்சு போச்சு. வெளியே குதிக்கணும், இப்ப தாங்க புத்தி வருது, குதிக்க முயற்சிக்கிறது முடியலை. ஏன்னா எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணிருச்சு? அந்த சூழ்நிலைக்கு தந்தபடி, அந்த சீதோஷண நிலைமைக்கு உஷ்ணத்துக்கு தந்தபடி, தன்னுடைய உடல் இது டெம்பரேச்சரை மாத்துறதுக்கு எடுத்துக்கொண்ட எனர்ஜி எனர்ஜி எனர்ஜினால தாவக்கூடிய எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு.
இப்போ வெந்து உருகி போச்சு. எண்ணெய்க்கே சிம்பிளாக உனக்கு ஸ்டார்டிங்கிலே ஒரு டச் ஆகுதோ, ஓடி வந்துடும் கைகளை தட்டும். என்னைக்கே அங்கே உஷ்ணநிலைமை மாற ஆரம்பிக்குதோ அன்னைக்கே இந்த இடம் நமக்கு ஏற்ற இடம் இல்லை. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. பைபாஸ் எடுத்துருப்பா, ஃபோர்வே போட்டுறான் மதுரைக்கு, ஊருக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். என்ன ஒரு சிரமம், கடையே இருக்காது, பசிச்சா கூட கொஞ்சம் தாழ்ந்துக்கணும், ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம்ல மதுரை போய் சாப்பிட்டுக்கிறது. இடையில போனால் கிராமத்துக்குள்ளே போகணும், அவள் வருவா, பழக்காரி வருவா, கடைக்காரி வருவா, கண்டதையும் பார்க்க வேண்டியது, வேண்டானே பைபாஸ் எடுத்து ஓடிடு, கை களை தட்டுவோம். ஆண்டவர் சொல்ல பாலிய இச்சைகளுக்கு விலகி பைபாஸ் எடுத்து ஓடிடுறான் அர்த்தம். நம்முடைய வேதம் போதிக்கிற முக்கியமான காரியம் பரிசுத்தம், கைகளை தட்டி. இந்த பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. இப்போ சில மினிஸ்ட்ரிஸ்லாம் வந்திருக்கு, என்ன பாவமும் செஞ்சுக்கலாமா, போன பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவத்துக்கெல்லாம் ஏசம் ரத்தம் செஞ்சுட்டாரான், அதனால என்ன அக்கிரமம் செய்யலாம், ஒன்றுக்கு ரெண்டு, ஒருத்தருக்கு மூணு பொண்டாட்டி கூட நீ கட்டலாமா, தூக்கி போட்டு நங்குன்னு மிதிக்கணும் பார்த்துக்கங்க. என் தேவன் பரிசுத்தர், அவர் நமக்கு இந்த சத்திய வேதத்தை எழுதி கொடுத்த தெய்வம், இப்படி தாறுமான வாழ்க்கைக்கு தான் ரத்தம் சிந்திருப்பாரா? கையை தட்டுங்க. ஒருபோதுமில்லை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். இந்த பாவத்தை செய்ய விடாதபடி உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை தாங்குமா? கைகளை சட்டி. ஒரு பக்தன் சொல்றான், நின் சுய பலன் அல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சம் முனையடைந்தேன் தவற விடாமல், தாங்கியாட் கருணை ஓங்கிய போதும், இயேசு நசரையின் அதிபதி. என் பலத்தினால் ஒன்று முடியாது சுவாமி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, பாவம் ஒரு மனிதனை மெலிந்து போகச் செய்கிறது. சங்கீதம் 31:10 வாசித்து பாருங்களேன், என்ன அக்கிரமத்தினால் என் பலன், வாசிக்கலாம் 31:10, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சுங்க. எதனால ஆச்சா அப்படி? என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைஞ்சிருச்சு. இந்த அக்கிரமத்தை விட்டு விட்டு தேவ கிருபையை பற்றி கொண்டிருக்கும் போது தேவன் உங்கள் எலும்புகளில் புஷ்டி. வேதம் சொல்கிறது, கண்களின் ஒரு இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தியோ கர்த்தருடைய வார்த்தையோ உலர்ந்து போன எலும்புகளை புஷ்டியாக்கும். கை கிடைத்து உலர்ந்து போன எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆண்டவருடைய பலம், உலர்ந்து போன காரியங்கள், உலர்ந்து போன எலும்பு, உலர்ந்து போன ஊழியம், உலர்ந்து போன வியாபாரம், உலர்ந்து போன ஆன்மீக வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு புஷ்டியாக்க போகிறார். இந்த 8வது வருஷத்தில் தேவன் உலர்ந்து போன காரியங்கள், உலர்ந்து போன எலும்பை புஷ்டியாக்க விரும்புகிறார். கைகளை சட்டி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உலர்ந்து போன காரியங்களை எல்லாம் புஷ்டியடைய செய்கிற தேவன் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் தேவனுடைய மகிமையான பலன் கர்த்தர் உங்களை இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காஞ்சிடுவார் என்றுமே. சஞ்சு
மூக்கை நோக்கினான். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இசன்னை காக்க வரோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இசன்னை காக்க வரோ. கும்பல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் தூக்கம் வரும். இன்பச்சில் துன்பம் நேர்ந்திடும், ஏருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரச்சிலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோ, பாரச்சிலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காட்சியிடுவா என்றென்றுமே. பலவீனத்தில் உன்னை காக்கிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர். கடைசியாக சோர்ந்து போகிறவனுக்கு பலன். ஏசாயா 40:29 40:29 வாசித்து முடிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்வு எதற்கு வருகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோர்வு வரலாமா? பலகீனம் வரலாமா? வியாதி வரலாமா? டென்சிங்னாலுக்கு ஸ்டண்ட் வைக்கலாமா? மனவுக்கு லிவரில் பிரச்சனை வரலாமா? அக்ரம் பண்ணிட்டாயா? அவன் போட்ட ஆட்டத்துக்கு லிவரை மட்டும் இல்லை, கிட்னியும் பிடிங்கிருக்கணும். நல்லா இருக்கும். சோத்ரா மல்லே லுயா. என்னை அப்படிலாம் முறைச்சி பார்க்காதீங்க. என் விருப்பம் இல்லை. என் கண்ணை நானே குச்சுவனா? பரிசுத்தவான்கள் சொல்லப்படும் அநேகருடைய, சொல்லிக்கொள்ளும் அநேகருடைய விருப்பம் அது. சொல்றவங்கள சொல்லிக்கொள்ளும், செல்ஃப் டிக்ளேர், தாங்களே நீதிமான் பரிசுத்தவான் ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கிறோம், நானும் அவர் ஒன்றாக இருக்க சொல்லிக் கொள்கிறார். தாயை போல பிள்ளை, நோலை போல சேலை. தாய தண்ணிக்கரையில் பார்த்தா என்ன, பிள்ளைய வீட்டில் பார்க்கலாம் வாங்க. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். மற்ற ஊழியர்களை, மற்ற தேவ மனிதர்களுடைய வீழ்ச்சியை, அவருடைய பலகீனங்களை தூஷித்து மற்றவர்களை பற்றி தூஷிக்கிறவன் இருதயத்தில் எப்படி பரிசுத்தாவின் குடியிருப்பார்? கைகளை சற்று இருக்கவே மாட்டார் பாருங்க, ஒரு நாளும் இருக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தூஷணமாய் பேசுகிற யாரோடும் அவர் இருக்க மாட்டார். தூற்றி திரிகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒருவேளை சொல்லும் விஷயம் உண்மையா இருந்தால் கூட கர்த்தர் சரி பண்ண வல்லவர். கைகளை சட்டு. வேதம் சொல்ல, குற்றங்களை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை, குற்றங்களை மறைப்பதோ தேவனுக்கு மேன்மை. கைகளை சட்டு, குற்றங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை.
சோர்வு எப்பொழுது வரும்? மனிதர்கள் தங்கள் நாவின் அஸ்துர ஆயுதங்களை நமக்கு நேராய் எய்யும் பொழுது நம்முடைய ஈரல் பிளக்கிறது. நாம் நேசித்தவர்கள் கனப்படுத்தினவர்கள் கூட நம்மை பற்றி பேசும் பொழுது நம்முடைய இருதயம் தாங்கிக் கொள்வதில்லை. அலுமினிய பாத்திரத்தில் கல் இருந்தால் எப்படி அது நெளிந்து போகுமோ அதே போலதான் நம்முடைய இருதயம். மனுஷனுடைய நாவும் நெருப்பு தான். இந்த நெருப்பினால் உங்களை சுட்டரிப்பார்கள், சோர்ந்து போவீர்கள். விசுவாச விஷயத்திலே சோர்வு. நீங்கள் நேசித்தவர்கள், உங்களுக்கு சாப்பிட்டவர்கள், உங்களுக்கு கூட ஊழியம் செய்தவர்கள், நீங்கள் உங்களால் நன்மையை பெற்றவர்கள் தான் அப்படி செய்வார்கள். மனம் சோர்ந்துடும் பாருங்க. நன்றி அறிவே இல்லாத உலகம் இது. எனவே தான் பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 7:5-6, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், வெளியே போராட்டம், உள்ளே பயத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, கூச்சல் போடுகிறார், ஐயோ எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேனே. பவுலடியான் பாவியா? பாவம் செய்தவன? தன் துஷ்டமான துன்மார்க்கத்தினால் அவனுக்கு பலகீனம் வந்ததா? அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் நான் பலகீனனாக இருக்கிறேன். கைகளை தட்டி, யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம். 33 ஆண்டுகள் ஓடியிருக்கிறேன், ஆண்டவர் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு மேடையில் 4 மணி நேரம் இருக்கிறேன். இந்த கால்களில் 3 ஆபரேஷன், இடுப்பிலே 1 ஆபரேஷன், ஹார்ட்டிலே 1 ஆஞ்சியோபிளாஸ்ட் ஆபரேஷன், தொண்டையிலே 1 ஆபரேஷன், கழுத்தை ஆட்டக்கூடாது, ஒரு இங்கே ஒரு காலர், முட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, இங்கே ஒரு காலர், அங்கேருந்து டிராக்ஷன் முடிச்சு தான் வந்திருக்கேன். காரில் அப்படி ரிவர்ஸ் பார்த்தேன்னா மயங்கி விழுந்துருவேன். இங்கேருந்து இந்த கீழே இந்த பழத்தை பார்த்தேன்னு வச்சுக்கலாம், மயங்கி விழுந்துருவேன். டாக்டர் சொன்ன, நீ ஆட்டி ஆட்டிலாம் பாடாதீங்க, என்னால் ஆட்டாமல் பாட முடியலையே. கழுத்தை இப்படி ஆட்டி ஆட்டி பாடாதீங்க, ஆட்டி பாட்டி பாடினா தான் எனக்கு வருது, பாட்டே வருதுங்க. முழங்கால் நின்று ஜபிக்கக்கூடாது, என்னால் முழங்கால் போடாட்டி ஜெபமே வராது. சில தவளை மாதிரி படுத்துருப்பான், பேக் சைடு மேலேயும் தலைகீழையும் இருக்கும், பண்ணி படுத்துற மாதிரி. அது ஆவிக்குரிய சபைகள்லாம் அதில் எக்கச்சக்கம். சில ஜெபம் பண்ணிக்கிட்டே அங்கே பறக்க பார்ப்பான், கழுத்தை அங்கிட்டு பார்த்து, ஏய் வாழ்க்கையில் ஆண்டவரோடு வாழ்வதில் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு ரூல்ஸ், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்டரை பின்பற்றுங்க. கை கிடைச்சிட்டு ஒரு ஆர்டரை வச்சுக்க. முதலமைச்சர்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணும். ஒரு அம்மா முதலமைச்சர் ட்ரெஸ் பண்ணாங்க, கலெக்டர் ட்ரெஸ் பண்ணுறாங்க. கலெக்டர் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வர முடியுமா? அவங்க பதவிக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. மோடி பாருங்க, நம்ம பிரதம மந்திரி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாருன்னு. பதவிக்கேற்றபடி கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு ஆர்டர் இருக்கணும் வாழ்க்கையில். நான் பலகீனனா இருக்கிறேன், எதற்கு? காலில் 3, கழுத்தில் 1, இப்போ வரும்போது கூட ட்ராக்ஷன் போட்டு தான் வந்தேன். நான் மன்னிச்சு, மனோ ஜெபிச்சுக்கடா, எனக்கு பலகீனமே வரக்கூடாது. இன்னைக்கு காலையில் பேசுகிறேன்டா, சாயங்காலம் வர முடிஞ்ச காலிலேருந்து எனக்கு பலகீனம் இல்லைங்க, ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பான் போலுங்க. கை கழுத்து சட்டம் இந்த இப்போ பாருங்க, ஹார்ட்டில் மிஷின் வச்சுருக்க மாதிரியா இருக்குது பார்த்தீங்களா? அவிச்சு வச்சு வேறு காயாக கொடுக்குறான், இதை சாப்பிடக்கூடாது. என்ன அதை கூட தாங்கிக்கிறேங்க, இந்த சாப்பாடை போட்டு கொள்றானுங்க பாருங்க, அதை தாங்கவே முடியல. போய் கடையில் உட்காந்து ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் வருது. இப்போ பழகி போச்சு பாருங்க, சீச்சி இந்த பழம் புளிக்கும், சீச்சி இந்த பழம் ஆசையாக தான் இருக்கு, ஆனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும். இவ்வளவு பலவீனத்துக்கு மத்தியிலும் முத நாள் ஸ்டெண்ட் வைக்கிறாங்க, அடுத்த 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், அடுத்து கடைசியில் அந்த வாரத்து முழுது உபாசத்தில் இருக்கிறேன். ஜனவரி 31 சாயங்காலம் 4 மணிக்கு தொடங்கின பிரசங்கம் இன்னைக்கு 172 பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி, 172 பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். சோர்வு, 4 மணி நேர பிரசங்கம், உபவாசம்,
குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, பண பிரச்சனை, ஊழியத்தின் தேவைகள், மென்டல் டார்ச்சர், மன உளைச்சல், ஜபத்தில் உபவாசத்தில் கிடக்கிறதுல டயர்டு. இப்போ தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க டாக்டர், வல்லு கட்டாயம், எனக்கு தண்ணி குடிச்சிட்டோன்னா உபவாசம் பண்ண மாதிரியே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அப்படி இருக்காதிங்க, கட்டாயம் தண்ணி குடிக்கணும். எனக்கு தண்ணி குடிச்சிட்டேன்னா உபவாசம் முடிச்சது மாதிரி நினச்சிக்கிறேன். எல்லாரும் இப்போ திட்டி திட்டி தண்ணி குடிக்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு தோத்திரம் 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 எதுக்குண்ணே உங்களுக்கு வம்பு? கொஞ்சம் மட்டும் சைடில் விட்டு பாருங்கன்னே மதுரையை விலைக்கு வாங்கிடுவீங்க. நீங்கள் மதுரையில் முக்கால்வாசி இடத்த நீங்கள் விலைக்கு ரெண்டு காலேஜ் கட்டலாம்னு நீங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்க கொடுத்த வரத்துக்கு ரெண்டு காலேஜ் ஒரு 10 பஸ்ஸு தனியாக ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி அதில் போங்கண்ணே உடையத்துக்கு வாங்கலாம்ல. நான் இயேசுவின் வார்த்தையை விற்க விரும்பவில்லை, விதைக்க விரும்புகிறேன். கைகளை சட்டி. இயேசுவின் வார்த்தையை விற்க விரும்பவில்லை, விதைக்க விரும்புகிறேன். என்னை பிரபலப்படுத்த விரும்பவில்லை, என்னை ஆட்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரதிபலிக்க விரும்புகிறேன். கைகளை பிரபலப்படுத்த விரும்புகிறேன். அப்படின்னா 33 வருஷத்துல நான் எங்க இருந்திருப்பேன்னு பாத்துக்கங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூய சொல்லுங்களேன். எங்க இருந்திருப்பேன் பாத்துக்கங்க. எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, ஒரே ஒரு சத்தத்தை கேட்க எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன சத்தம்? உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. கைகளை சட்டி. நீ அப்படி செய்தா இப்படி செய்தா என்னெல்லாம் இந்த ஆண்டவர்கிட்ட கேட்க நான் விரும்பலை. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் உங்களுக்கும் அப்படி வரும். இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் வரும். உண்மையாய் தம்பி மனோ நீ ஊழியம் செய்தா உனக்கு பிரச்சனை வரும். பிரச்சனையே வராட்டி உனட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மனிதர் புகழும் பொழுது நீ மேலே போய்விடாது, இகழும் போது கீழே வந்து விடாது. புகழும் பொழுது சோர்ந்து விடுது, பெரிய பெருமையின் உச்சிக்கு போய்விடாது, இகழும் போது சோர்ந்து போய்விடாது. அன்பு சகோதரி சாராள் நவரோஜ் ஒரு பாட்டில் சொன்னாங்க, இன்பமும் துன்பமும் உன்னை சோதிக்கும். என்ன சோதிக்குமா? துன்பம் சோதிக்கணும்னு சொல்லலாம், இன்பம் சோதிக்குமாம்மா, இன்பமும் சோதிக்குமா, துன்பமும் இன்பமும் உன்னை சோதிக்கும். உங்களுக்கும் பணம் வந்தும் சோதிக்கும், பணம் போயும் சோதிக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமையும் சோதிக்கும், பிரச்சனை வந்தும் சோதிக்கும். ரெண்டுலையும் கரெக்டாக இருக்குங்க. கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பக்கச்சிலும் நெருக்கப்படுகிறேன். எனக்கு ஒரு சாத்தானுடைய தூதன் போல முள்ளொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சொல்லிட்டாரு, பவுல் அதை பற்றி என்கிட்ட பேசாதப்பா, உனக்கு அதுக்கு உத்தரவே கொடுக்க மாட்டேன், அது அப்படியே இருக்கட்டும் அப்பா. உன் பலவீனத்தில் என் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். மை கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும். கைகளை சட்டி. எனவே அவர் பலம் எனில் வெளிப்படும்படி அந்த பலவீனத்தில் நான் விருப்பமாக இருக்கிறேன். அவ்வளவுதானே. கைகளை சட்டி. கர்த்தருடைய பலம் உண்மை வரும்பொழுது வரும்படி அந்த பலவீனத்தை நான் விருப்பப்படுகிறேன். கத்து சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்வில் சோர்வுகள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் பலம் உங்களில் பிரதிபலிக்க போகிறது என்பதற்கு அடையாளம். கைகளை தட்டி. கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் ஊழியத்தில் பிரதிபலிக்க போகிறதுக்கு அடையாளம். கிறிஸ்துவின் இதோ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போவதற்கு அடையாளம். இந்த பலவீனத்தில் தான் பூர்ண பலம் விளங்கும். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டோவி என்ற பக்தன் வெளிநாட்டில், பயங்கரமான தீர்க்கதரிசி, மறிக்கும் நேரம் வந்தது, லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துக்குள் நடத்தினவர், மறிக்கும் மேலே வந்தது, மரணப்படுக்கையில் கடைசி மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறது, மேலும் கீழும் ஜனங்கள் வரிசையா இருக்கிறார்கள். எதற்கு? அவரை பார்ப்பதற்கா? இல்லை. அந்த நேரத்திலும் அவருடைய கை தன் மீது வைக்கப்படுமா என்று. இவருக்கு மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த மறிக்க போகிற அந்த பக்தனுடைய கையை தூக்கி தூக்கி ஒவ்வொரு சரத்தில் வைத்தார்கள். நோய் சுயமாகி மக்கள் போய்கொண்டே இருந்தார்கள். கை கிழச்சு. உன் பலவீனத்தில் என் பலம் எப்படி விளங்குமா? பூரணமாய் விளங்கும். கைகளுக்கு தட்டி. நீதி மாங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்குவாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 8 நம்பிக்கை டிவி, அதாவது ஹோப் டிவியினுடைய பிறந்த நாள் அவர் சொன்னார். 7 முடிந்து 8 வருஷத்துக்கு, தம்பி
எந்த வழியில் ஊழியம் செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. எந்த வழியிலாவது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆனால் அஸ்தி பாரத்தை மறந்து விடாதே. கைகளை தட்டி அஸ்தி பாரத்தை மறந்து விடாதே. இந்த அஸ்தி பாரத்தின் மேல், அப்போஸ்தலர் உபதேசத்தின் மேல் அஸ்தி பாரத்தை, உன் ட்ராக்கை விட்டு வேற ட்ராக்ல ஓடிராத. ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சைனி வில்சன், சைனி ஆபிரகாம், ஒரு ஓட்டை பந்தய வீராங்கனை இருந்தார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் கைவித்தாங்க? முதல் சைனி வில்சனாக இருந்தாங்க, சைனி ஆபிரகாம், சைனி வில்சனாக இருந்தவர்கள் சைனி ஆபிரகாமா மாறினார்கள். கேரளாவை சேர்ந்த ஓட்டை பந்தயம் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கு? கைவத்தி காட்டுங்க. பிடி உஷா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, சைனி வில்சன் தெரியுமா? கைவத்தி காட்டுங்க. பிடி உஷா மாதிரி அவங்களும் ஓட்டப்பந்தயம் வராங்க. நான் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடி வராங்க. ஆசியா விளையாட்டு போட்டியில், இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு அவங்கள மூலம் தான் ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்க போகுது. லைவ் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாக்காரங்களுக்கு சாங்க முடியல சந்தோஷம். நம்ம நாட்டுக்கு ஒரு தங்கப்பதக்கம் அந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் இல்லை. இப்போவும் கிடைக்கல, பயங்கர சந்தோஷம். சரி, நம்ம வந்துட்டாங்களேன்னா உலக ரெக்கார்டையே முறியடித்தார்கள், வந்து விட்டார்கள், பதக்கம் கொடுக்க போகிறாங்க. அந்த கமிட்டி சொல்லுது, இல்லை இவர் இந்தியாக்காரங்களை இவங்களுக்கு இல்லைன்னு ஒரு சைனா வீராங்கனைக்கு கொடுக்க போகிறாங்க, வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்களுக்கு. எல்லோரும் ஓடினாங்க. ஏன்னா இந்தியன்னா கேனை நினச்சிக்கிட்டியா? நீ எங்களை எல்லா இடத்துலையும் நொசுக்க பார்க்குறீங்க. கரெக்ட் தானே வந்தாங்க? ஆமாம், கரெக்டாக ஓடினாங்க. போன ரெக்கார்டில் இருக்க அந்த வினாடிகளை தகர்த்தெறிந்தார்களா? ஆமாம், தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் சாதனை படைத்தார்கள், சாதனை படைத்தார்கள். பெறை எதிர்க்க கொடுக்க மாட்டேன்றீங்க, மன்னிக்கணும். சரியாக தான் ஓடினாங்க, சரியான நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஓட்டப்பந்தயத்தில் போன ரெக்கார்டில் இருக்கிற நிமிஷங்களின் நேரத்தையும் முறியடித்தார்கள், உண்மை. ஆனால் என்ன, அவங்களுக்கு நியமித்த ட்ராக்கை விட்டுட்டு வேறு ட்ராக்கில் ஓடிட்டாங்க. ஓடுறது நல்லா தான் இருக்குது, ஊழியங்கள் நல்லா தான் இருக்கும், எல்லாம் ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கும். பந்தய பொருளை பெறத்தக்க ஓடணும். உனக்கு நிச்சயத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். கைகளை சட்டி, உன் ட்ராக்கை விட்டு ஒரு நாள் விலகி விடாதே. வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து விடாதே. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வேகமாகவும் அல்ல, மெதுவாகவும் அல்ல, எப்படியா பொறுமையோடு ஓட கடவன். கைய தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. இந்த இயேசு கை விடார் ஊழியம், இயல்பெத்தேல் ஊழியம், அல்லது நம்பிக்கை ஹோப் டிவி மினிஸ்ட்ரீஸ், இதை ஆசிர்வதிக்க தேவன் ஒரு செகண்ட் போதும். கைகளை தட்டி, இந்த 8வது வருஷத்துக்குள் தேவனுடைய மகிமை இந்த ஊழியத்தில் இறங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே எழுமின்னுப்போமா? கண்களை மூடி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு
சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவி அன்போ ஓ ஆவியானவரே காயங்கள் பட்டா உன் அக்கிரமங்கள் காயேசு நொறுக்கப்பட்டா உன் இருதல்கள் காயேசு காயங்கள் பட்டா உன் அக்கிரமங்கள் காயேசு நொறுக்கப்பட்டா உனக்காகவே இயேசு கிறிஸ்துவி அன்போ என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவி மாற கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவி மாற கிருபை இயேசு கிறிஸ்துவி என்னை எடுத்து
நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இயேசு உங்கள் மண்டலில் வந்திருக்கிறார். வளர்மதி, தேவனின் சாபத்தை மாற்றுகிறார். பியூலா, இயேசுவின் கரமுனை தொடுகிறது. உன் சாபம் விட்டு தொலைந்து போகிறது. கிறிஸ்துதாஸ் இழந்ததை தேவன் திரும்பி தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. கைகளை சட்டி, கைகளை சட்டி. ஜெயச்சந்திரன், தேவனுடைய கரங்களை தொடுகிறது. சாபங்களை விட்டு தொலைந்து போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. கடந்த 3 மாதம் 17 நாட்களாக மரணப்பிடியில் இருந்து ஒரு விதம் விடுதலையாகி 2 காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். 3 மாதம் 17 நாட்கள் மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாகுமோ என்று கவலை, மரணம் நம்மை சந்தித்து விடுமோ என்று பயம். 2 காரியத்துக்காக வந்திருக்கிறீர்கள். இயேசு இன்று இரவு உங்கள் தலைமையை தன் கையை வைக்கிறதை பார்க்கிறேன். இன்னும் 13 நாட்களில் ஒரு நற்செய்தி உங்கள் குடும்பத்தில் கொடுத்து உங்கள் சரத்தின் பலவீனங்களை நீக்கி போடுகிறார். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். God bless you sister, God bless you. விரும்பினால் என் அருகில் வரலாம். வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். தேவனுடைய கரம் எப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வீக சமாதானத்தை. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு சோர்வுகள் மாறும்படி, என்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை கத்த நீக்கும்படி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பிரதர். ஆண்டவர், கொஞ்ச நாட்களை என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியலை. பலவிதமான போராட்டம், எல்லா நஷ்டத்துக்குமே நஷ்டம், கர்த்தனை ஆசீர்வதிப்பாரா என்று வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் வலதுகையை உயர்த்தி காண்பீங்க. நான் இப்படி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கை நைய தெரிகிற மாதிரி உயர்த்தி காண்பீங்க. ஜெபிக்கிறேன். ஜீசஸ் நை. அன்பு சகோதரன், கடந்த 19 மாதங்களாக தொழிலில் நஷ்டம், குடும்பத்திலே சமாதானம் இல்லை, வாழ்வு கசந்து கடந்த 19 செப்டம்பர் பொருளாதார நெருக்கடியினால் வழக்குக்கும் கோர்ட் வரை, ஸ்டேஷன் வரை போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது பிரதர். அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன் என்று வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இன்று இரவோடு உன் சங்கிலிகளை அறுந்தது, உன்னை பின்தொடர்ந்து வந்த சத்துரு நிர்மூலமாகிறான். கர்த்தர் சீக்கிரத்தின் தலையை உயர்த்துகிறார். நீங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். விரும்பினால் என் அருகில் வரலாம். தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை தொடப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறது. வெக்கப்பட வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ். நான் இப்பொழுது அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க போறேன். வாழ்வு கசந்து வந்தவர்களுக்காக தேங்க்யூ ஜீசஸ். அன்பு ரட்சகனே, இந்த வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போன குடும்பங்களுக்காக, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற குடும்பங்களுக்காக, வாழ்க்கையில் சோர்ந்து போன குடும்பங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, சோர்வுகளை எடுத்து போடும், நெருக்கடிகளை மாற்றும். பொல்லாத கட்டங்கார பிசாசை பிடுங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன்.
நீ சுமந்தை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பவமா எங்களை ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களை பூசி கொடுக்கிறோம். அதிசய விடுதலை தாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். வியாதி இருக்கிடத்தில் வலது கை வைங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, யாரெல்லாம் வியாதியோடு வந்து இப்ப ஜெபிக்கிறார்களோ அந்தந்த வியாதி உள்ள சரங்கள் மீது, பிசாசின் வல்லமைகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, துறைத்தனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அமேசிலிருந்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. அற்புத சுகத்தை தார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி பிரதர், இந்த நாளின் 8வது வருஷ இந்த ஹோப் டிவியினுடைய இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்காக வந்தோம். கத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்து வியாதி தொட்டா சுகமாக்கினார் என்று சொல்லி வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லலாம். நாம் பிரார்த்தனை செய்து முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டபிள் ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை மோக்கர் குளம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பாலனை கும்மருள் நாதன் மார்பினில், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பினில், இன்பம் நோக நிழை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூக்கர் கோலம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன், வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே மகாராஜனே, இந்த ஹோப் டிவியினுடைய 7 ஆண்டுகள் பூர்ணமாகி 8வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கூட கிருபைக்காக நன்றி. இப்படி வார்த்தை சத்தியம், சத்தியத்தை அறிந்தீர்களா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ஒலிபரப்பு மூலமாய் இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய சத்திய வசனம் பரம்பட்டும். இந்த பட்டணமும் இதை பார்க்கிற, இதன் மூலமாய் பயனடைகிற ஒவ்வொரு மக்களும் நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறட்டும். அன்பு தம்பி மனோவா ரோஸ், அன்பு மகள் ஹேமா, இயேசு கைவிடார் ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்களை விட்டு போன இந்த சந்தன் மூலமாய் 1000 தலைமுறைக்கு உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இடம் கொண்டு பெருகட்டும். அடிக்கடி ஏற்படுகிற சோர்வுகள், அடிக்கடி ஏற்படுற போராட்டங்கள், மனிதனுடைய அக்னி அஸ்துராயுதமான எல்லா நாவுகளும் கட்டப்பட்டு போகட்டும். சத்தியத்தை பிடித்துக் கொண்டு இயேசுக்கே நம்பிக்கையை வைத்து ஓடுவதற்கு கிருபை அளிச்சிடணும். இதை கேட்கிற, இதை கவனிக்கிற, இந்த ஒலிபரப்பு மூலமா இப்பொழுது முடிய சுவிசேஷத்தின் வாசனை நுகர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இது பரவி செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் பாய்ந்து செல்வதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் என்ன விரும்பி இந்த தொலைக்காட்சியும் முன் இருந்து தேவனுடைய வார்த்தையையும் கர்த்தருடைய நாமத்தையும் மட்டும் நம்பி காத்திருக்கிறார்களோ, அதனத நேரங்களில் அந்தந்த நாட்களில் ஒருவருப்பாக நிகழ்ச்சி மூலம் என் பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு தகுந்தபடி அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், தேவரீ சேச்சன காரியத்தை மட்டும் செய்தேன். கத்ரா இயேசுக்கே துதிகனமை செலுத்துகிறேன். சகல சத்துரு வல்லமணி சத்தும் கட்டுகளை சத்து கட்டு நிர்மலமாக்க, பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். விதைத்த விதை 1, 30, 60, 100 பலந்தின் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க கிருபதாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் வந்து காத்துக் கொள்ளட்டும். தொடர்ந்து கத்ரா இயேசுக்கு சிரத்தைகளையும் பூசிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே,
இந்த வார்த்தையை சுமந்து இந்த பிரசங்கம் முடிந்து யாரெல்லாம் வீட்டு போய் வீட்டு வாசலை திறக்கிறார்களோ, வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், 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 ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் பி. டென்சிங் டேனியல், இயேசு மரவார், 7B சமாதான நகர், 2வது தெரு, விலாங்குடி, மதுரை, 625018, தமிழ்நாடு, தென் இந்தியா. தொலைபேசி எண் 0452226693318, கைபேசி எண் 9842161318 மற்றும் 9344106580. Our address in English: Brother P. Densing Daniel, Jesus Never Forgets, Number 7B, Samadana Nagar, 2nd Street, Vilangudi, Madurai, 625018, Tamil Nadu, South India. Our telephone numbers: 0452-266-9318, Mobile 98421-61318, and 93441-06580. Our website: jesusneverforgets.org.in. Email: densingdaniel@jesusneverforgets.org.in and jnfindia@rediffmail.com and jesusneverforgets@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.